என் தம்பியை நான் பார்த்து ஒரு 6 மாதம் ஆயிட்டு, 1 வருஷம் ஆயிடுச்சு தம்பி நான் பார்க்கல. ஒரு வேலையில் இருக்குது, வீட்டிலேருந்து எனக்கு ஃபோன் வருது. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்தமாரி ஓ டியோ ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்குப்பா. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாமே இருப்பீங்க. எல்லாருக்கும் தம்பி இருப்பான், 15 வயசில் தம்பி இருப்பான், 10 வயசில் தம்பி இருப்பான், 5 வயசில் தம்பி இருப்பான். எவன் கையிலையும் வண்டி தராதிங்க. இப்போ தான் சார் 10 மணிக்கு ரிசல்ட்டு சார், 9 மணிக்கு ஆக்சிடென்ட் சார். பேசலை சார். சார் என் பேர் வந்து ஹரிராம். எங்கள் அப்பா பேர் வந்து லட்சாதிபதி. எங்கள் அம்மா பேர் வந்து லட்சுமி. எங்கள் நாங்கள் 3 பசங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு பையன் நான் தான். எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நான் தனியாக இருக்கேன். எங்கள் வீட்டில் யாரும் சேர்த்துக்கல. நான் தனியாக வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். என் தம்பியை நான் பார்த்து ஒரு 6 மாதம் ஆகிட்டு, 1 வருஷம் ஆயிடுச்சு என் தம்பி நான் பார்க்கல. அவனும் பேசுகிறதில்ல, எங்கள் ஃபேமிலியிலும் பேசுகிறதில்ல. நான் இன்றைக்கி அவன் ரிசல்ட்டு, அவன் டென்த்து படிச்சுட்ருக்கான், 10th எக்ஸாம் எழுதுகிறான். எழுதி முடிச்சிட்டான். அவனுக்கு ரிசல்ட்டு அவன் வீட்டில் கூட யாரோ செக் பண்ணாங்கன்னா தெரியாது. நான் செக் பண்ணிட்டேன் காலில். அவன் 272 மார்க் எடுத்திருக்கான். பாஸ் ஆகிட்டான்னு நினச்சி நான் எல்லாத்தையும் பேசிவிட்டு நான் வேலைக்கு, நான் நெக்ஸாவில் கார் ஓட்டிகிட்ருக்கேன், கார் டிரைவர்னா. காரு கம்பெனி எடுக்க நான் பிக்கப் எடுக்க போகலான்னு கிளம்புறேன். வேலையில் இருக்கு, வீட்டிலேருந்து எனக்கு ஃபோன் வருது. எனக்கு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்தமாரி ஓ டியோ ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்குப்பா, இது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் கீழே காவா கீழே ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. நம்ம தம்பி தான், ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்கான், ஆக்சிடென்ட் தான் இருக்குது. ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடாங்க, வாப்பா நாங்கள். சரி நான் ஓடினேன், ஓடி போய் பார்த்தா வண்டி மட்டும் தான் இருந்தது. வண்டி பார்த்தேன், வண்டி பார்த்து தம்பி எங்க கேட்டதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிடாங்கன்னு சொன்னாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் போடணும்னு சொன்னாங்க. கேஸ் போட்டால் தான் அங்கே போய் பார்க்க முடியும். நாங்கள் சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன். வந்து பார்த்தா வண்டி இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து சொல்கிறாங்க ஸ்பாட் அவுட் ஆகிட்டான்னு. எனக்கு யாரும் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல. இங்கே வந்து பார்த்தா ஸ்பாட் அவுட் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. ஒன்று உள்ள கேஸ் ஒன்று கம்ப்ளைண்ட் போயிட்டு தான் இருக்குது. அது முடிச்சுட்டு தான் பண்ணுவாங்களாம். இங்கே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் போகணுமா. அங்கே தம்பி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அவ்வளோதான், என்ன பண்ணுறது தெரில. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாமே இருப்பீங்க. எல்லாருக்கும் தம்பி இருப்பான், 15 வயசில் தம்பி இருப்பான், 10 வயசில் தம்பி இருப்பான், 5 வயசில் தம்பி இருப்பான். எவன் கையிலையும் வண்டி தராதிங்க. யார் கையிலும் வண்டி தந்துடவே தந்துடாதீங்க. ஓட்ட சொல்லியே குத்துறாதீங்க. 10th விட, 9th விட, 6th இருக்கும் உன் தம்பி கண்டியே கற்றுக்க தேவையில்ல. அவன் 18 வயசு தாண்டி அவன் லைசன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ஹெல்மெட்டை போட்டு அதுக்கப்புறம் அவன் வண்டியை கற்றுக்கிட்டோம். அவன் 9 வயசாக சரி, 11 வயசாக சரி, 12 வயசாக சரி, எந்த வயசுலாம் வண்டி கற்றுக்க தேவையில்ல. அவன் வண்டி கற்றுன்னு இப்போதைக்கு ஓட்டுவான், 1 வருஷம் ஓட்டுவான், 2 வருஷம் ஓட்டுவான், 3வது வருஷம் உனக்கே தெரியாமல் எங்கே போய் ஆக்சிடென்ட் போய் செத்துருவான். நீ இந்த மாதிரி தான் இந்த மாரி தவிச்சு நிற்ப, எதுவுமே பண்ண முடியாது. உன் கூட வாழ்ந்த பையன் உன் கூட இருக்க மாட்டான். வண்டி மட்டும் யாரும் ஓட்டாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறது. வண்டி அப்படி ஓட்டிட்டு போகிறீங்கன்னா லைசன்ஸ் எடுத்துட்டு ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க. ஹெல்மெட் போடாமல் போனால் தான் ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்குது. ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. இல்லை சார், இப்போ தான் சார் 10 மணிக்கு ரிசல்ட்டு சார், 9 மணிக்கு ஆக்சிடென்ட் சார். பேசலை சார். 9 மணிக்கு ஆக்சிடென்ட் வந்துச்சு சார், எனக்கு தெரியாது. 10 மணிக்கு ரிசல்ட்டு பார்த்தேன், அவன் இறந்துட்டான். நான் எப்படி சார் என்ன சார் பேச முடியும்? அதெல்லாம் எதுவும் சொல்லல சார். அவன் காலேஜ் படிக்கணும்னு சொன்னான். காலேஜ் படிக்கணும், நான் ஜாலியாக போயிட்டு வரணும், காலேஜ் போயிட்டு வரணும்னு சொன்னான். அவ்வளோதான் சார், வேறுபடி அவனுக்கு எதுவும் இல்லை. ஒரு வேலைக்கு போகணும், வேலைக்கு போய்ட்டு நீட்டாக வேலைக்கு போகணும், ஃபர்ஃபெக்டாக வேலைக்கு வரணும், இதுதான் சார் அவன் சார். எதுக்கு அவன் வண்டி எடுத்து நாங்கள் போனான்னு தெரியல சார் எனக்கு. என்ன நடந்துச்சு? ஜீவா வந்து அவங்க தாத்தாவுக்கு சாப்பாடு போய்க்கிறான். அந்த என்ன காலேஜ்? எம்ஜிஆர் காலேஜ். எம்ஜிஆர் காலேஜ் இருக்கு. ஓரமாக குழந்தை போய்க்கிறான். வண்டி வந்து ஸ்பாட்டில் தட்டிக்கிறாங்க. அங்கே மண்டல அடி போட்டு காலையில் அடிக்கிறான். அங்கே இருந்தவங்க எல்லாருமே மொத்த பேரும் சொல்கிறாங்க, பையன் மேலே தப்பு இல்லை, பையன் ஓரமாக தான் போனான், வண்டியை இவன் வந்து ஸ்பீடாக வந்து தட்டிட்டாங்களாம் அந்த வேனுங்க வண்டிக்காரன் தான். நாங்கள் வந்து வேலை மேலே இருந்தேன். ஃபோன் வந்த உடனே உடனே ஓடினேன். பார்த்தா அங்கே வந்து பையனை காணான்னு எட்டு மாட்டாங்க. அப்புறம் வீட்டில் எல்லோரும் கும்பலாக இருந்தேன். கேட்டதுக்கு
பையன் ஓரமாக தான்ப்பா வந்தான், வந்ததாம்பா தட்டான், பையன் மேலே தப்பு இல்லை அப்படின்றான். ரிசல்ட்டு ஏதாவது முடிச்சுடுச்சு, இந்த வருஷம் முடிஞ்சிடுச்சு. சாப்பாடு காலேஜ் இல்லை, எம்ஜிஆர் காலேஜ், அது பக்கத்தில் வந்து செக்யூரிட்டி வேலை செய்கிறாரு அவங்க தாத்தா. அது சாப்பாடு கொடுக்க போனான், டிரைவர் பிடிச்சானு காமிக்கல, எதுவும் இன்னும் காட்டல, இவன் பிடிச்சான் காட்டவே இல்லை. எத்தனாவது பையன் இவன்? மூணாவது பையன் ஜீவா. ஃபர்ஸ்ட் பையன் ஹரி, ரெண்டாவது மகேஷ்குமார், இவன் மூணாவது ஆள் ஜீவானந்தா. மார்க் ரிசல்ட் பார்க்கல. Thank you.